ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சர்வதேச கிரிக்கெட் அளவில் இருக்கக்கூடிய 30 கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் அவங்களுடைய அழகான மனைவிகள் இவங்களை பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா சகிப் அல் ஹசன், பங்களாதேஷ் அணியோட ஒரு மிகப்பெரிய தூண் அப்படின்னு கூட சொல்லலாம், மிகச்சிறந்த ஆல்ரவுண்டரும் கூட. இவங்க பங்களாதேஷ் அணி பல போட்டிகளில் முக்கியமான வெற்றிகளை பெறுவதற்கு முக்கியமான ஒரு வீரராகவும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாது 2019 ஆண்டு ஒருநாள் போட்டிக்கான உலகக்கோப்பையில் இவங்க சிறந்த பங்களிப்பு வந்து அளித்தாங்க. உலகத்தரம் வாய்ந்த ஆல்ரவுண்டர்களில் ஒருவரான சகிப் அல் ஹசன் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு அழகான மனைவியை கொண்டவங்க. அவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா உம்மை அஹ்மத் ஷிஷிர். இவங்க பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட ஒரு மாடல், அது மட்டும் இல்லாது இவங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிறதும் கூட. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜேபி டுமினி, தென்னாப்பிரிக்கா அணியின் முன்னாள் T20 போட்டிகளுக்கான கேப்டனான இவர் அந்த அணியின் ஒரு முக்கியமான வீரரும் கூட. இவங்களுடைய மனைவியின் பெயர் பார்த்தீங்கன்னா சுய் டுமினி. இவங்க பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவோட ஒரு மாடல் அழகியும் கூட. அது மட்டும் இல்லாது மிகப்பெரிய பிராண்டட் நிறுவனங்களான அதாவது அடிடாஸ், டேனியல் வில்லிங்டன் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களோட இவங்க அசோசியேட்டடாகவும் இருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணியின் முக்கியமான வேகப்பந்து பீச்சலரான ஸ்டுவர்ட் பிராட். இவங்களுடைய மனைவியின் பெயர் பார்த்தீங்கன்னா பேலே ரோஸ் மிட்சல். ஆனால் இவங்க 2018 ஆண்டு இவங்க இரண்டு பேருக்கும் இடையே இருந்த உறவை முறித்து கொண்டு டிவோர்ஸ் வாங்கிவிட்டாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. பேலே ரோஸ் மிட்சல் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டின் ஒரு மாடல் அழகி அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இவங்களுடைய தற்போதைய மனைவி அதாவது ஸ்டுவர்ட் பிராட் அவர்களுடைய தற்போதைய மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா மோலி எலிசபெத் கிங். இவங்க பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டுடைய ஒரு மிகவும் பிரபலமான பாடகர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல் பாடலை எழுதும் பாடலாசிரியராகவும் இவங்க இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மயந்தி லாங்கர், இவங்க ஸ்டுவர்ட் பின்னி, இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஸ்டுவர்ட் பின்னி அவர்களுடைய ஒய்ஃப் தான் இவங்க. தற்போது ஸ்டுவர்ட் பின்னி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் அணியின் ஒருநாள் போட்டிகளில் ஒரு பவுலருடைய மிக சிறந்த பந்து வீச்சு அப்படிங்கிறது இவங்களுடைய கைவசம்தான் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. ஸ்டுவர்ட் பின்னி அவர்களுடைய தந்தையும் ஒரு இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. மயந்தி லாங்கர் பார்த்தீங்கன்னா தற்போது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் போன்ற கிரிக்கெட் போட்டிகளை ஒளிபரப்பக்கூடிய நிறுவனங்களில் இவங்க வந்து ஹேங்கராக இருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேல் ஸ்டெயின் அவர்களுடைய மனைவியான ஜெனன் கிட்ஸ்மேன். இவங்க பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவோட ஒரு மிக பிரபலமான ஆக்டர் மற்றும் மாடல் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இவங்க தற்போது வரைக்கும் டேல் ஸ்டெயின் அவர்கள் கூட சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் அணியோட அதிரடி ஆல்ரவுண்டரான ஆண்ட்ரே ரசல் அவர்களுடைய மனைவி ஜாசிம் லோர். இவங்க ஸ்போர்ட்ஸ் தொடர்பான சில வியாபாரங்களையும் செய்து கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாது இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இவங்களுக்கு அதிக அளவிலான ஃபாலோவர்ஸும் இருக்காங்க. ரசல் தன்னுடைய மனைவியை தான் விளையாடும் அனைத்து போட்டிகளுக்கும் உடனே அழைத்து செல்வாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங், இந்திய கிரிக்கெட் அணி முக்கியமான உலகக்கோப்பையில் எழுவதற்கு காரணமாக இருந்த யுவராஜ் சிங் அவர்களுடைய மனைவியின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹசல் கீச். இவங்க ஒரு சின்னத்திரை நடிகை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோயப் மாலிக், இவங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஒரு நம்பிக்கையான நட்சத்திர வீரர். சோயப் மாலிக் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவைச் சேர்ந்த சானியா மிர்சா அவர்களை திருமணம் செய்து கொண்டாங்க. சானியா மிர்சா அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்சவர்களாக இருப்பாங்க. இவங்க இந்தியாவோட ஒரு மிக பிரபலமான டென்னிஸ் வீராங்கனை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இவங்க டென்னிஸ் போட்டிகளில் பல சாதனைகளையும் செஞ்சுருக்காங்க. பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் சோயப் மாலிக் மற்றும் சானியா மிர்சா இவங்களுடைய திருமணம் நடந்தது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலி. இவங்களுடைய மனைவியின் பெயர் அனுஷ்கா சர்மா, அனைவருக்குமே தெரிஞ்ச ஒருவங்களாக இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் பாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய சினிமா நடிகை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் பெரிய அளவில் ஃபாலோவர்ஸும் இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணியின் அதிரடி வீரரான டேவிட் வார்னர். இவங்களுடைய மனைவியின் பெயர் பார்த்தீங்கன்னா கேண்டிஸ் வார்னர். இவங்க ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஒரு மாடல் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் அணியின் விக்கெட் கீப்பரான தினேஷ் கார்த்திக். இவங்களுடைய மனைவி பார்த்தீங்கன்னா தீபிகா பள்ளிக்கல். தீபிகா பள்ளிக்கல் பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டினுடைய ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்குவாஷ் பிளேயர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தீபிகா பள்ளிக்கல் அவர்கள் தினேஷ் கார்த்திக் அவர்களை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தினேஷ் கார்த்திக் அவர்களுடைய முதல் மனைவியுடன் விவாகரத்து ஏற்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் வீரரான ஷான் மார்ஷ். இவங்களுடைய ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ரபேகா டொனேவான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிம் சவுதி, நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் முக்கியமான வேகப்பந்து வீச்சாளரான டிம் சவுதி அவர்களுடைய மனைவியின் பெயர் பிரியா ஃபகே. அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, இந்திய கிரிக்கெட் அணியின் துவக்க வீரரான ரோஹித் சர்மா அவருடைய மனைவியின் பெயர் ரித்திகா சிங். இவங்க ரோஹித் சர்மா அவருடைய சிறு வயதில் இருந்தே தோழியாக இருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனோஜ் திவாரி, இவர் இந்திய கிரிக்கெட் அணியின் இளம் வீரர். அது இவங்களுடைய மனைவியின் பெயர் பார்த்தீங்கன்னா சுஷ்மிதா ராய். அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா இர்ஃபான் பதான், இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான இர்ஃபான் பதான். இவங்களுடைய ஒய்ஃப் பேர் சபா பாய்.
அடுத்த இடத்துல சாகிர் கான். இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கியமான முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான சாகிர் கான், இவங்களுடைய மனைவியின் பெயர் பார்த்தீங்கன்னா சஹரிகா கட்ஜி. அடுத்த இடத்துல சுரேஷ் ரெய்னா. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான சுரேஷ் ரெய்னா, அவங்களுடைய மனைவி பார்த்தீங்கன்னா பிரியங்கா சௌத்ரி. இவங்களும் பேருமே பள்ளி பருவத்திலிருந்தே நண்பர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இவங்க இரண்டு பேருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஷாந்த் சர்மா. இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கியமான வேகப்பந்து வீச்சாளரான இஷாந்த் சர்மா, இவங்களுடைய மனைவியின் பெயர் பார்த்தீங்கன்னா பர்மிதா சிங் சர்மா. அடுத்ததாக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மற்றும் முன்னாள் வீரரான தோனி, இவங்களுடைய மனைவி சாக்ஷி. இவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் பெரிய அளவில் ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர். சமீபத்தில் தான் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே தற்போது நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்களுடைய வருங்கால மனைவியின் பெயர் விஷாலி. அடுத்த இடத்துல இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கியமான முன்னாள் வீரராக இருந்த ராபின் உத்தப்பா, இவங்களுடைய மனைவியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதால் கௌதம். ராபின் உத்தப்பா அவர்கள் இந்திய அணி 2007 இருவர் போட்டி உலகக்கோப்பையை வெல்லும்போது அணியின் முக்கியமான வீரராக இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங். இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கியமான சுழற்பந்து வீச்சாளரான ஹர்பஜன் சிங், இவங்களுடைய மனைவி கீதா பஸ்ரா. பிறகு தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான ஃபேஃப் டூப்ளெசிஸ், இவங்களுடைய மனைவி பார்த்தீங்கன்னா இமாரி விசீர். இவங்க தற்போது சிஎஸ்கே அணிக்காக தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்காங்க. அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரெண்டன் மெக்கலம். நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான பிரெண்டன் மெக்கலம், இவங்க 2015 அந்த அணியை உலகக்கோப்பை இறுதிப் போட்டி வரைக்கும் அழைச்சி சென்றாங்க. இவங்களுடைய மனைவி பெயர் பார்த்தீங்கன்னா எலிசா மெக்குலம். அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா லசித் மலிங்கா. இலங்கை கிரிக்கெட் அணியின் முக்கியமான வேகப்பந்து வீச்சாளரான யார்கர் மன்னன் லசித் மலிங்கா, இவங்களுடைய மனைவியின் பெயர் பார்த்தீங்கன்னா தனியா பெரேரா. அடுத்ததாக ட்ரென் போல்ட். நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் அதிவேக பந்து வீச்சாளரான ட்ரென் போல்ட் அவர்கள், இவங்களுடைய மனைவியின் பெயர் கெர்ட் ஸ்மித். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷேன் வாட்ஸன். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் அதிரடி ஆல்ரவுண்டரான ஷேன் வாட்ஸன் அவர்கள், இவங்களுடைய மனைவியின் பெயர் லீ ஃபுர்லாங். இவங்க தற்போது ஐபிஎல் போட்டிகளில் சிஎஸ்கே அணிக்காக தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்காங்க. அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா முகமது கைஃப். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் முக்கியமான ஆல்ரவுண்டரான முகமது கைஃப், இவங்களுடைய மனைவியின் பெயர் பூஜா யாதவ். கடைசியாக பார்த்தீங்கன்னா அனிருத்தா ஸ்ரீகாந்த், இவங்களுடைய மனைவியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஆர்த்திக் வெங்கடேஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.